இப்போ வந்து ஃபில்டர் சர்க்கிள்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெக்டிஃபையரோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். டிசினா என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும் இல்லைனா கொஞ்சமாச்சு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிருந்தால் பரவாயில்ல. பட் இதுவே வந்து ஏசியாக கொஞ்சம் மேலே போட்ட மாதிரி இருக்கிறது தான் இப்போ டிசி நம்மளுக்கு கிடைக்கிது அவுட்புட் ரெக்டிஃபையர்லேருந்து. அந்த அவுட்புட் வந்து பியூரான டிசி கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பல்சேட்டிங் நேச்சரில் இருக்கிற ஒரு இம்ப்யூரான ஒரு டிசி. ஓகேவா, அதில் ஏசியோட கண்டென்ட்டும் இருக்கும் டிசியோட கண்டென்ட்டும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம ஏசி கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணி போட போகிறோம். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு டிசி பார்ட்டை மட்டும் வந்து அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். அப்படி அந்த டிசி பார்ட்டை மட்டும் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃபில்டர் சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து நம்ம ஒரு காஃபி போடுறோம் இல்லை டீ போடுறோம், அந்த டிகாஷன் அந்த தூள் வந்து தனியாக மேலே வந்து வரணும் அப்படின்றதுக்காக ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அந்த மேலே நிற்கிற அந்த டீ தூள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏசி, கீழே வந்திருக்க அந்த டீ ரிமைனிங் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டிசி அவுட்புட்டை கிடைக்கிறதுக்காக தான் ஃபில்டர் சர்க்கியூட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னா, ரெக்டிஃபையருக்கும் லோடுக்கும் நடுவில் வந்து ஃபில்டர் சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், ரெக்டிஃபையர் அவுட்புட்டை வந்து இன்புட்டாக இந்த ஃபில்டர் சர்க்கியூட்க்கு கொடுப்போம். அதை வந்து இப்போ ஒரு லோடு வந்து டிசி லோடு இருக்குது, இப்போ இது வந்து கண்டிப்பாக டிசியில் தான் ரன் ஆகும் நம்மளுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு லோடு இருக்குன்னா அதுக்கு பியூரான டிசி தானே நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து கொடுக்கறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபில்டரில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா, இன்டக்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் இந்த சர்க்கியூட் தான் மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் காமனாக என்னென்ன ஃபில்டர்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோக் இன்புட் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்தது கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. கெப்பாசிட்டர் ஃபில்டர்னால் இந்த மாதிரி இருக்கும் சர்க்கியூட். ஓகேவா, இப்போ வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், ரெக்டிஃபையர்லேருந்து வர இன்புட் இங்கே வந்து கெப்பாசிட்டருக்கு கொடுக்குறோம். கெப்பாசிட்டர் வந்து எப்போவுமே நம்ம வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, பேரலில் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு சர்க்கியூட்டோட. அதே மாதிரி இன்டக்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னா, சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா, அதனால இதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கெப்பாசிட்டர் வந்து இந்த மாதிரி அகேன்ஸ்டாக பேரலெலாம் இருக்கும், அதுக்கடுத்து இங்கேருந்து லோடுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, இந்த கெப்பாசிட்டரே வந்து எடுக்கிறதா எடுத்துரும். அடுத்து சோக் இன்புட் ஃபில்டர் அப்படின்றது என்னன்னா, இங்கே சீரீஸில் அது வந்து நம்ம எல் அந்த இன்டக்டர் இருக்கும், இதான் காயில இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். அந்த இது வந்து இப்போது ரெக்டிஃபையர்லேருந்து வர அவுட்புட்டே நம்ம இது கொடுப்போம். அடுத்து இந்த சியை வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்போம், இங்கே ஆரல் வந்து இருக்கும். அடுத்து இந்த கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த C1 வந்து பேரலில் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இன்டக்டர் வந்து இப்படி இருக்கும், C2 வந்து இந்த மாதிரி பேரலில் இருக்கும், அடுத்து RL இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். இன்புட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டக்டர், அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், அந்த மாதிரி இருக்கிறது தான் கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர். ஸோ இது மூணுத்துக்கான சர்க்கியூட் டயக்ராம் இது தான் நம்மளுக்கு. இது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டர் அதை பற்றி பார்க்கலாம். கெப்பாசிட்டர் ஃபில்டரில் நான் சொன்ன மாதிரி அவுட்புட் அந்த ரெக்டிஃபையரோட அவுட்புட்டை இதில் கொடுப்போம். கெப்பாசிட்டரில் வந்து இது ஃப்ளோ ஆகும், அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர்லேருந்து நம்மளுக்கு லோடுக்கு வந்துடும். கெப்பாசிட்டர் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி சர்க்கியூட் தியரியெல்லாம் ரொம்ப பேசிக்காக படிச்சிருப்போம். என்னென்னா இது வந்து ஏசி காம்போனெண்ட்டை மட்டும் எடுத்துக்கும், சார்ஜ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கும். டிசியை வந்து அலோவ் பண்ணவே பண்ணாது, அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஓகேவா, ஸோ அந்த டிசி அது எடுத்துக்காமலே வெறும் ஏசியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கும். எதுக்காகனா சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ கெப்பாசிட்டர் வந்து அலோஸ் ஏசி பிளாக்ஸ் டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும், இது வந்து ஏசியை மட்டும் எடுத்துக்கும். ஏசியை எடுத்துட்டு இப்போ அந்த ரெக்டிஃபையர்லேருந்து வரதுல ஏசியை மட்டும் சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும், மீதி அந்த டிசி மட்டும் இந்த அவுட்புட் சைடில் நம்மளுக்கு போயிடும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த கெப்பாசிட்டர் ஃபில்டரோட பிரின்சிபல். இதுவே சோக் இன்புட் ஃபில்டர் அப்படின்னா என்னென்னா, இன்புட்டில் நம்மளுக்கு வந்து இந்த இன்டக்டரை தான் சோக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்டக்டர் காயிலை வந்து நம்ம வந்து இன்புட்டில் வைக்கிறோம். அந்த இன்டக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிசியை வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா, பட் கெப்பாசிட்டர் வந்து ஏசியை தான் அலோவ் பண்ணும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இன்டக்டர் வந்து ஏசியை வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். ஸ்டார்டிங்லேயே இது வந்து உள்ளேயே போக விட, சீரீஸில் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த இது பேரலில் இருக்கிறதுனால ஏசியை மட்டும் எடுத்துக்கிச்சு, மீதி இருக்கிறது நம்மளுக்கு அப்படியே வந்துருச்சு. பட் இது சீரீஸில் இருந்துச்சுன்னா இது எது பிளாக் பண்ணுதோ அதை வந்து இந்த சைடுக்கு போகவே விடாது. ஸோ இந்த இன்டக்டர் வந்து என்ன பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஏசியை வந்து இதுவே பிளாக் பண்ணியே அமுச்சிடும். ஸோ இந்த ஏசியை பிளாக் பண்ணுறதுனால இதுக்கு உள்ளேயே வந்து ஃப்ளோ பண்ணவே முடியாது இந்த டிசியால், சரி ஏசியால. ஓகேவா, ஸோ டிசியை மட்டும்தான் அது வந்து கொடுக்கும்.
ஸோ டிசியை வந்து கொடுத்துரும். அதையும் மீறி ஒரு சில ஏசி கண்டென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சில ரிப்பல்ஸோ இல்லை பல்சஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அப்படி இருக்குது, அதே வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுறோம், அதில் இருக்க கொஞ்சம் ஏசியை இது சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துரும். ஸோ மீதி இருக்க அந்த டிசி மட்டும் பியூரா இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் ஏசியை பிளாக் பண்ணிவிடும், அப்புறம் இதை எடுத்துக்கும், ஓகேவா? இது வந்து பிளாக் பண்ணி உள்ளே நுழைய விடாது, இது வந்து எடுத்துக்கும் மீதி ஏசியை. அந்த மாதிரி இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நம்மளுக்கு சோக் இன்புட் ஃபில்டர். இன்புட்டில் சோக் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் இன்புட் ஃபில்டர். அப்படின்னா இன்புட் சைடில் ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் வருது, அந்த சைட்லேயே வந்து கெப்பாசிட்டர் ஃபஸ்ட்டு வச்சிடும். ஸோ கொஞ்சம் ஏசியை இது எடுத்துக்கும், ஒரு சில ஏசியை வந்து எடுத்துக்கிட்டு சார்ஜ் பண்ண எடுத்துக்கிட்டு அது வந்து ஏசி கொஞ்சம் இருக்கும், அந்த ஏசியை வந்து இந்த இண்டக்டருக்கு கொடுக்கும். இது என்ன பண்ணும், பிளாக் பண்ணிவிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏசியை வந்து இது வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். பிளாக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் ஏசி வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும் அந்த டிசியில். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், இந்த கெப்பாசிட்டர் அந்த ஏசியுமே சார்ஜ் பண்ண எடுத்துக்கும். ஸோ சார்ஜ் பண்ண எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி நம்மளுக்கு பியூரான டிசி வந்து இதுவாகும். ஸோ இந்த மாதிரி செவரலாக இப்போது ஒரு ஃபில்டர் வந்து ஒரு சர்க்கியூட் ஆஃப் ஃபில்டர் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் ஃபில்டர் வந்து கனெக்ட் பண்ணி பேரலாகவோ சீரீஸாகவோ கனெக்ட் பண்ணி நல்லா வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. இது ஜஸ்ட் ஒரு சர்க்கியூட் மட்டும் தான் பார்க்கணும், இந்த மாதிரி பல சர்க்கியூட்ஸை வந்து கனெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்மூத்திங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசியில் டிசியில் இருக்க ஏசி கண்டென்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருந்தால் நல்லது அப்படின்றத கண்டுபிடிச்சி கால்குலேஷன்லாம் பண்ணி ஸோ அந்த அளவுக்கு அந்த சர்க்கியூட்ஸை வச்சு ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, இதுதான் இந்த ஃபில்டர் சர்க்கியூட். ஸோ ரெக்டிஃபையரில் இந்த ஃபில்டர் இல்லாமல் இந்த ரெக்டிஃபையரால் ஒரு பியூரான டிசியை வந்து கொடுக்க முடியாது. ஸோ அந்த லோடுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு பியூர் டிசி வந்து சென்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபில்டர் சர்க்கியூட்ஸ் வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா?